ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தாழ கிடப்போரை தற்காப்பதே தர்மம் அப்படிங்கிற கொள்கையை பரப்பிய ஐயா வைகுண்டருடைய வரலாறும் அவருடைய வழிபாட்டு முறைகளும். 1809 வருஷம் கன்னியாகுமரிக்கு அருகே இருக்கக்கூடிய சாஸ்தான் கோவில் விலை தற்போது சாமி தோப்பு என்று அழைக்கப்படுகின்ற ஊர்ல நாடார் குலத்தில் பொன்னுமாடன் வெயிலால் தம்பதிக்கு மகனாக பிறக்கிறார். அப்போது பெற்றோர் அவருக்கு இட்ட பெயர் முடிசூடும் பெருமாள். ஆனா ஜாதி வெறி தலைவிரித்து ஆடிய அந்த காலகட்டத்துல ஒரு கீழ் ஜாதியில பிறந்தவனுக்கு இப்படி ஒரு பெயர் வைக்கிறதா அப்படின்னு திருவாங்கூர் மன்னர் வந்து இந்த பெயரை மாற்றுவதற்கு அழுத்தம் கொடுக்க பெற்றோர் இவருக்கு முத்துக்குட்டி அப்படின்னு பெயரை மாற்றி வைக்கிறார்கள். இவருக்கு நாராயணர் மீது மிகுந்த பற்று. அதனால நாராயணருக்கு தனி பீடம் அமைத்து வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். 17வது வயதில் திருமால் அம்மாள் அப்படிங்கிறவரை மனம் முடிக்கிறார். இவருடைய வாழ்க்கை பயணம் ஒரு சாதாரண மனிதனை போல சென்று கொண்டுதான் இருந்தது 22 வயது வரை. அந்த 22 வயதில் அவருக்கு வந்து உடல்நலம் மிகவும் மோசமாக மாறுகிறது. நடக்க முடியல, என்ன வியாதி அப்படின்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியல. மருத்துவர்களும் கைவிரித்து விடுகிறார்கள். இந்த நேரத்துல இவருடைய அம்மாவுடைய கனவில் வந்த நாராயணர், உன்னுடைய மகன் குணமாகணும் அப்படின்னு சொன்னா இந்த மாசி தேரோட்டத்தின் போது திருச்செந்தூருக்கு அழைத்து வா, எவ்வளவு விரைவாக வர்றியோ அவ்வளவு சீக்கிரம் குணமாகி விடுவான் என்று ஒரு நல்வாக்கு கொடுக்கறாங்க. இந்த நல்வாக்கு கிடைத்த உடனே அவருடைய அம்மா தொட்டில் கட்டி தன்னுடைய சுற்றம் சூழ இவரை திருச்செந்தூருக்கு அழைத்து வருகிறார்கள். அப்படி இவங்க எல்லாம் நடந்து வரும்போது திருச்செந்தூர் அருகே வரும்போது ஒரு இடத்துல அனைவரும் இளைப்பாறுகிறார்கள். அந்த நேரத்துல இதுவரை நடக்க முடியாம அந்த படுத்த படுக்கையாக தொட்டிலில் வந்த அந்த முத்துக்குட்டி தொட்டிலை விட்டு இறங்கி திருச்செந்தூர் வீதிகள் வழியே நடந்து செல்ல ஆரம்பிக்கிறார். பார்த்தவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இவ்வளவு நாளா நடக்க முடியாம இருந்த பையன் இப்படி வேக வேகமா நடந்து போறானே அப்படின்னு எல்லோரும் பின்தொடர்ந்து வருகிறார்கள். அப்படி பின்தொடர்ந்து வரும்போது திருச்செந்தூர் கடற்கரையில அந்த கடலுக்கு நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார். கடல் உள்ளே போன அவரு அந்த கடல்ல மறைஞ்சிடுறாரு. சொந்தக்காரங்க வந்த உற்றார் உறவினர்கள் எல்லாரும் தேடி பாக்குறாங்க. இறுதியாக இந்த கடல் அலையில் மாட்டி இறந்து விட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஆனா அவளுடைய அம்மாவுக்கு மட்டும் மனசு கேட்கல. அந்த வெயிலால் மட்டும் அந்த வெயிலையும் பார்க்காம அந்த கடற்கரையில தன்னுடைய மகன் திரும்பி வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க. அவங்க நம்பிக்கை வீண் போகவில்லை. 3வது நாள் அந்த கடலின் உள்ளே இருந்து அவருடைய மகன் வெளிப்படுகிறார். கடல்ல இருந்து புது பொலிவோடு வெளிவந்த மகனை பார்த்தவுடன் வெயிலாளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தன்னுடைய மகனை அள்ளி அரவணைக்க ஓடோடி வருகிறார். ஆனா அப்படி ஆசையா வந்த அந்த தாயிடம், நான் உங்கள் மகனாக திரும்பி வரவில்லை தாயே, வைகுண்டராக திரும்பி வந்திருக்கின்றேன், அதாவது சிவன் பிரம்மன் விஷ்ணுவின் ஆசி பெற்ற வைகுண்டராக நான் இங்கே திரும்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த திருச்செந்தூர் கடலையே ஒரு பார்க்கடலாக உருவகப்படுத்தி இந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணு மகாலட்சுமியினுடைய அருளை பெற்று அவர்களுடைய மகனாக நாராயணனின் அருளை பெற்ற வைகுண்டராக இவர் திரும்பி வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் திருச்செந்தூர் பதி இவருடைய பிறந்த பதி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இன்னைக்கும் நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் பக்கத்துல கடற்கரையில இவருக்காக அமைக்கப்பட்ட ஒரு பதியை நம்ம வந்து பார்க்க முடியும். இப்படி திருச்செந்தூர் கடல்ல இருந்து பிறவி எடுத்து வெளியே வந்த வைகுண்டர் களியை அழிப்பதற்காக வந்தவராக கருதப்படுகிறார். இவர் வந்து திருச்செந்தூர்ல இருந்து சாமி தோப்பு நோக்கி செல்கிறார். இப்படி போகின்ற வழியிலே பல பல அற்புதங்களை நிகழ்த்திய வண்ணம் இருக்கிறாரு. கடலுக்குள்ள இருந்து ஞான பிரகாசமாக வெளியே வந்த இவரை பார்த்து இவரால் ஆட்கொள்ளப்பட்டு ஒரு சிலர் வந்து இவருடனேயே சாமி தோப்புக்கு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது போகும் வழியில அனைவருக்கும் தண்ணீர் தாகம் எடுக்கிறது. அங்க தண்ணீருக்கு பதிலாக ஒரு பனையடியான் ஒரு களையும் பதநீர் மட்டும் வைத்திருக்கிறான். அந்த பதநீரை வாங்கி வைகுண்டர் அருந்திவிட்டு தன்னுடன் வந்திருக்கும் கிட்டத்தட்ட 15 பேருக்கும் கொடுக்க எல்லோரும் வயிறு நிரம்ப குடித்து விட்டும் அந்த களையத்தில்
பதநீர் மிச்சம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதுவே இவர் நடத்திய முதல் அற்புதமாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இவர்கள் நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் வழியில ஒரு வயல்வெளியில் ஓய்வெடுக்கிறார். அது வந்து ஒரு உயர் ஜாதிக்காரருடைய வயலாக இருந்திருக்கின்றது. அந்த உயர் ஜாதிக்காரர் வந்து இவரிடம் சண்டையிட்டு அநாகரிகமாக நடந்து கொள்கிறார். அதனை பொருட்படுத்தாமல் மேற்கொண்டு நடந்து செல்கிறார் ஐயா வைகுண்டர். அந்த வயலுக்கு சொந்தக்காரருக்கு அடுத்த கணமே தீராத வயிற்று வலி வந்து அவர் அவதிப்பட்டதாகவும், அதன் பின்னர் சாமித்தோப்பு சென்று வைகுண்டருடைய ஆசி பெற்ற பின்னரே அந்த வயிற்று வலி குணமானதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வாறாக பற்பல அற்புதங்களை நிகழ்த்தி சாமி தோப்புக்கு சென்றடைந்து கிட்டத்தட்ட 6 வருடங்கள் அங்கே அவர் தவம் இருக்கிறார். அவர் தவம் இருந்த அந்த இடம்தான் தற்போது சாமி தோப்பில் இருக்கக்கூடிய அந்த பதியில் உள்ள வடக்கு வாசல் என்று குறிப்பிடப்படுகிறது. அங்கிருந்தபடியே பல கொள்கைகளை மக்களுக்கு பரப்புகிறார். இவருடைய முக்கியமான கோட்பாடு என்ன அப்படின்னா, தீண்டாமை ஒழிப்பு. அந்த காலத்துல ஜாதி வெறி அதிகமாக இருந்தது. அந்த காலத்துல எதற்கெடுத்தாலும் வரி, அதாவது செருப்பு போட்டா வரி. முழங்காலுக்கு கீழே கீழ் ஜாதியினர் வேஷ்டி கட்டக்கூடாது, மேலே சட்டை போடக்கூடாது, அவர்களுடைய வீட்டில் உள்ள பெண்கள் மாறாப்பு போடக்கூடாது, அப்படி மாறாப்பு போட்டா அதுக்கு தனி வரி அப்படின்னு பல பல ஜாதி கொடுமைகள் நடந்தது. அப்படி ஜாதி கொடுமைகள் நடந்த அந்த காலகட்டத்தில் இடுப்பில் கட்டி இருக்கிற துண்டை எடுத்து தலையில் தலைப்பாகை கட்டி கம்பீரமாக நட என்று சொன்னவர் வைகுண்டர். தலைப்பாகை கட்டினோம் என்றால் அனைவருமே ராஜா, யாருக்கும் யாரும் குறைந்தவர் இல்லை, அனைவரும் சரி சமம் என்பதுதான் அவருடைய கொள்கையாக இருந்தது. இந்த கொள்கையால் கவரப்பட்டே விவேகானந்தர் கூட தலைப்பாகை கட்டியதாக சொல்கிறார்கள். அடுத்த கொள்கை, கடவுளை வெளியே தேடாதே, கடவுள் உனக்குள்ளே இருக்கிறார், உனக்குள் இருக்கும் கடவுளை தேடு என்பதுவே இவருடைய அடுத்த கொள்கையாக கருதப்படுகிறது. இந்த கொள்கையை பறைசாற்றும் விதமாகத்தான் அனைத்து பதியிலும் மூலவர் இருக்கக்கூடிய அந்த கருவறையிலே ஒரு பெரிய நிலை கண்ணாடி பொருத்தப்பட்டுள்ளது. இந்த நிலை கண்ணாடியை பார்க்கும் பொழுது நம்முடைய பிம்பமே உள்ளே தெரியும். அதாவது உனக்குள் இருக்கும் கடவுளை நீ ஆராதனை செய், அந்த கடவுளை தேடு என்பதுவே இவருடைய ஒரு கொள்கையாக இருந்தது. அடுத்ததாக சமபந்தி முறை. இந்த சமபந்தி முறையை அறிமுகப்படுத்தியவரும் ஐயா வைகுண்டர் என்றே சொல்லப்படுகிறது. இப்படியாக பல பல கொள்கைகளை மக்களிடையே அறிமுகப்படுத்தி மக்களிடையே ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து வந்தார் வைகுண்டர். இவருடைய இந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாத திருவாங்கூர் மன்னர் இவரை கைது செய்ய வீரர்களை அனுப்புகிறார். இவருக்கு பற்பல கொடுமைகளை செய்கிறார். அதாவது விஷம் கொடுத்து உண்ண சொல்கிறார், நெருப்பிலே இறங்கி வர சொல்கிறார், சுண்ணாம்பு காலவாயிலே இறக்கி விடுகிறார், கல்லை கட்டி கடலில் போடுகிறார். அனைத்திலுமே வென்று மிகுந்த பொலிவுடன் வெளியே வர ஆரம்பிக்கின்றார் வைகுண்டர். இறுதி முயற்சியாக திருவாங்கூர் மன்னர் காட்டு புலியை பிடித்து வந்து 3 நாள் அதை பட்டினி போட்டு அதை ஒரு அறையில் அடைத்து அந்த அறையிலே வைகுண்டரையும் அடைத்து வைக்கிறார். ஆனால் அவருடைய சக்தியை கண்ட புலி இவரை எதுவும் செய்யாமல் இவரிடம் மண்டியிட்டது. ஆக இவரிடம் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட திருவாங்கூர் மன்னர் இவரை வெளிவிட்டதோடு மக்கள் மேல் அவர் போட்டிருந்த பற்பல வரிகளையும் நீக்கி கீழ் ஜாதியினருக்கும் சம உரிமையை கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி பற்பல அற்புதங்களை நிகழ்த்திய ஐயா வைகுண்டர் வைகாசி மாதம் 21ஆம் தேதி வைகுண்டம் சென்றார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுவாமி தோப்பு என்ற இடத்தில் உள்ள அவரது ஆலயம் இந்து மதத்துக்கு உள்ளேயே ஒரு தனி மத இயக்கமாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற பல இடங்களிலும் பரவலாக பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் இணைந்து உள்ள மதமாக வளர்ந்து பெருமளவு பக்தர்களை கொண்டு உள்ளது. நாடெங்கிலும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அவருடைய பக்தர்கள் குவிந்து இருக்கின்றார்கள். இன்றும் சூட்சம வடிவில் அவர் மக்களை அருள் புரிந்து காத்து வருவதாகவும் நம்புகிறார்கள். இது தனித்தன்மை கொண்ட பக்தி நெறி இயக்கம் ஐயாவின் அவதார நாள் பெரும் விமரிசையாக கொண்டாடப்பட்டும் வருகிறது. இன்றைய பதிவில் ஐயா வைகுண்டரை பற்றியும் அவருடைய வழிபாடு முறைகளை பற்றியும் தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.